சத்குருவே சரணம். நீ எங்கே இருந்தாலும் எவ்வளவு கவலைகள் உன் மனசுக்குள்ள இருந்தாலுமே நீ அந்த கவலைகளை வெளியே காட்டிக்காம உதட்டில் சிரிப்போடு இருக்க ஏன் சாமி? உன் சிரிப்பு தரும் நம்பிக்கை வேற எதுவுமே தராதுன்னு நீ இருக்க ஏன் சாமி? உன்னை சுற்றி இருக்கவங்களையும் நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிற. உன்னோட விடியலுக்காக காத்திருக்காம உன்னை சுற்றி இருக்க மற்றவங்க விடியலுக்காக துணையா நீ நிற்கிற ஏன் சாமி? உன்னை அவமானப்படுத்தியவங்களை பார்த்து விரக்தி அடையாம அவங்களே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உயர்ந்து அவங்க முன்னாடி நிற்ப சாமி. நீ எதுக்குமே கவலைப்படாத, என்னோட கருணை பார்வை எப்போதுமே உன் மேலே இருக்கும் சாமி. பயமில்லாமல் உன்னோட இலக்கை நோக்கி போய்கிட்டே இரு, அதில் வர தடைகளை நான் தகர்த்து எறிவேன். இந்த ஒரு நாள் முடியறதே ஒரு யுகம் மாதிரி இருக்குன்னு புலம்புறேன் ஏன் சாமி? நான் இது வரைக்கும் எத்தனையோ யுகங்களை பார்த்துருக்கேன். எத்தனை பேர் வந்தாங்க போனாங்க ஏன் சாமி? அவங்களில் பெரும்பாலானோர் இந்த மாதிரி தான் உன்ன மாதிரி புலம்பி தவிச்சாங்க, சில பேர் மடிஞ்சு போனாங்க, சில பேர் எதிர்த்து போராடினாங்க, எல்லாம் முடிஞ்சு அவங்க வேறு ஜென்மம் எடுத்து கழிச்சாங்க. இனி வரவங்களுக்கும் இதுதான் நிலை. நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் பார்த்து ஓடி ஒழியாத சாமி, தைரியமாக எதிர்த்து போராடு. இந்த ஜென்ம கடமைகள் எல்லாத்தையுமே இந்த ஜென்மத்திலேயே முடிச்சிடு சாமி. அதுக்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்றுக்கிட்டு போராடுவதற்கான மனப்பக்குவத்தையும் உன்னால் முடியாமல் போகும்போது எல்லாமே சத்குருப்பா சத்குருப்பான்னு உன் மனசுக்குள்ளே பதிய செய்வேன் சாமி. நான் எங்கே இருக்கேன்னு இப்போ வரைக்கும் நீ என்னை தேடிக்கிட்டே இருக்கேன் ஏன் சாமி? நான் உன்னோட மனசுக்குள்ளே இப்போ வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். அதனால் உன்னோட மனசை சுத்தமாக வச்சுக்கோ, எந்த கலக்கும் இல்லாமல். எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களோட பூஜை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சாமி. உனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை செஞ்சாலே போதும். எனக்கு பூஜை செய்யாட்டியும் கூட நீ என்னை மனசார நினச்சா போதும். நீ என்னை கூப்பிட்ட உடனே நான் எங்கே இருந்தாலும் இல்லை நீ எங்கே இருந்தாலும் நான் உன் பக்கத்தில் ஓடோடி வந்து நிற்பேன். ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் உனக்கு நான் காட்சி கொடுப்பேன், உனக்கு மன தைரியத்தையும் நான் கொடுப்பேன். அப்போது என்னோட பலம் உனக்குள்ளே ஊடுருவி உன் கஷ்டங்களை தகடு பொடிய நான் ஆக்கிடுவேன் சாமி. நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்கு எதிராக செயல்படுறவங்களையும் உனக்கு துன்பத்தை ஏற்படுத்தினவங்களையும் நான் பார்த்துக்கிறேன். நீ வாழ்க்கையில் ஜெயிப்ப சாமி, உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். இனி வரும் காலம் உன்னை கலக்க போகுது. ஏதாச்சும் கஷ்டத்தில் இருக்கும்போது என்னை மனசார நீ நினைக்கும் போது உன்னோட சத்குரு அப்பாவா நான் உனக்குள்ளே இருந்து உன்னோட உடம்பை மெய் சிலுக்க வைப்பேன். அப்படி ஏற்படும் போது என் மேலே நீ உண்மையான பாசம் வச்சிருக்கு அப்படின்னு உன்னோட மனசு வெளிக்கொண்டு வருது. நான் உன்னை உயிராக பார்த்துப்பேன் சாமி. உன்னோட கவலைகள் எல்லாத்தையும் மறந்து எங்கிட்ட வந்து உட்காரு, என்னையே நினச்சிக்கோ. என் மேலே உன்னோட மனசை முழுசாக வை. நடக்க போகிறத எல்லாத்தையும் அமைதியாக பார்த்துக்கிட்டே இரு. நினச்ச மாதிரி உன் வாழ்க்கையில் நடக்கும், நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட வாழ்க்கை இருக்கும். நீ எதுக்குமே கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும். உன்னோட கர்ம பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துட்டே இருக்கு, அதனால தான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் உன்னோட கர்ம வினைகள் எல்லாமே சரியாகி நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழப்போகிற.